ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வரும் பொழுது அவர்கள் மோடி அரசை குறை சொல்லணும்னு எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து, அந்த ஒன்று சேர்ந்துங்கிற வார்த்தையே பெரிய கேள்விக்குறி. இன்னி வரைக்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒருமித்த கருத்தில் ஒன்று சேரவே இல்லை. அவர்கள் வந்து அவர்கள் குறைகளை அப்படியே அந்த பாராளுமன்றத்தினுடைய அந்த புத்தகங்களில் அதை பதிவு பேச பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் எண்ணிக்கையின் மூலமாகவும் இன்றைக்கி மோடி அவர்கள் பதில் சொல்ல போகிறாங்க. பதில் சொன்ன பிறகு பார்த்தால் மக்களுடைய நம்பிக்கையிலையும் அவர் தான் வெற்றி பெறுவார். இது இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இந்த தடவையும் மிகப்பெரிய தோல்வியைத்தான் அடையும். அந்த தமிழ்நாடு பாஜக தலைமை சரியான நிலைமையில் இல்லைன்னா எல்லாம் கீழே ஆடத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. தலை வந்து சரியாக இருந்தால் அந்த தலைக்கு நமக்கு நடைப்பயணம் போகவே பஸ்ஸில் டைம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட நடைப்பயணம் பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கிறாராம். அதுவே அவருக்கு முடியலையா சிங்கம்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதோ கிழ சிங்கமான மாதிரி தான் தெரியுது நமக்கு. அதனால் இந்த நடைப்பயணத்தினால் ஒன்றும் நடக்காது. இந்த அண்ணாமலை என்பது அரசியல் பூஜ்யம் தமிழ்நாட்டில். அவர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் குறைஞ்சது 10 வருஷம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் தான் மேலே வந்தக்க அவங்களுக்கு அந்த ஒரு பாஜகவுடைய ஐடியாலஜி எல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாமல் தடுக்குன்னு ஒரு யாரோத்தரை சந்தோஷப்படுத்தி அந்த ஆள் இவரை சந்தோஷப்படுத்தி தடுக்குன்னு இந்த பதவி கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பாஜகவுக்கு தான் நஷ்டம் ஏற்படுமே தவிர அண்ணாமலைக்கு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளோதான். ஆட்சிக்கு பிஜேபி வரும் டெல்லியில், தமிழ்நாட்டினுடைய உதவியே இருக்காது. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு சீட்டு கூட பெறாது, வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வரக்கூடாதுங்கிற மாதிரியே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமுக கூட்டணி தான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பலம். அந்த பலத்தை புரிந்து கொண்டு இவர் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னோடனே அவர் மேலே காரி காரி துப்பிக்கிட்டே இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்? நாளைக்கு வந்து அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுகவினுடைய ஒரு ஓட்டு கூட பாஜக பக்கம் விழாது. பாஜகவில் இருக்கிறவங்க அவர்கள் மோடிக்காகவும் அமித்ஷாக்காகவும் அவங்க அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தாலும், ஆனால் என்றைக்கு அவர் வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக பேசினாரோ அதையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்களோடு மன்னிக்க தயாராக இல்லை அண்ணாமலை என்பது தான் உண்மை. சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமே தமிழ்நாட்டில் முதல்ல தியாகராஜ பாகவதர்கிட்ட தான் இருந்தது. அவர் கோச்சிக்கிட்டாரா? இப்போ ரஜினி கோச்சிக்கிறாரா? ரஜினி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டுவர் சார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினியோடைய குரலை முதன் முதலாக அபூர்வ ராகங்கள் போது நான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னோடய ஸ்கூட்டரில் அவர் அழைச்சிட்டு வந்து என் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டேன். அன்னையிலேருந்து எனக்கு ரஜினியை பழக்கம். ரஜினியை வைத்து மற்றவர்கள் பேசுகிறாங்களே தவிர ரஜினியை அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் வந்து ஒரு என்னைக்கு படம் சரியாக போலியோ அன்றைக்கி விளையிடுவேங்கிறார். அடுத்தது யாருங்கிறத பற்றி, இப்போ அடுத்தது விஜய் அப்படின்னா அதை பற்றி விஜய் தான் கவலைப்பட போகிறாரு, ரஜினியை கவலைப்பட போகிறார். நமக்கு அடுத்தது தானே. அதனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி இந்த மாதிரியான சின்ன விஷயங்களுக்குள்ளாம் போகக்கூடியவரில் அவர் நாளைக்கே விஜயை பார்த்தா விஜய் ஆல் தி பெஸ்ட் விஜய், நீ அந்த பட்டத்தை பெறுவதற்கு தகுதியானவன்னு அவரே சொல்லக்கூடியவர் தான். அவர் அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர் தான் ரஜினிக்கு.